வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பிசிபெலாபாத் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் முக்காலுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து அரிசி எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து கரெக்டாக ஒரு அழகு இருக்கிற மாதிரி பருப்பு போட்டுக்கலாம் போட்டுருக்கேன். இதை வந்து லைட்டாக சூடு வர மாதிரி, லைட்டாக ரொம்ப சூடு வரக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் நீங்கள் கையால் தொடும்போது கொஞ்சம் சூடு இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணும்போது சாதம் நல்லா குழவாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இந்த பிசிபெலாபாத் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கிட்ட சூடு விடுற மாதிரி வறுத்துக்கோங்க. வந்து நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுக்க போகிறேன் தண்ணியில். அப்புறம் நல்லா கலைஞ்சிட்டு நம்ம பண்ணிடலாம் பிசிபெலாபாத்து. பிசிபெலாபாத் பண்ணுறதுக்கு பொடி பண்ணணும் இல்லையா, அந்த பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சாமான் தான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தனியா 1.5 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரம் 1/2 ஸ்பூன், ஒரு 4-5 மிளகு எடுத்துக்கோங்க. இது வந்து பட்டை துளியூண்டு தான் எடுத்துக்கிறேன் நான், மசாலா ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு கிராம்பு பெருங்காய கட்டி, அப்புறம் மிளகாவத்தில் வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 4 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இது குண்டு மிளகாய் 2 எடுத்துட்டுருக்கேன். இதை தவிர நான் வந்து சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். நம்ம யூஸ்வலாக பண்ணுற சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். அப்புறம் வந்து தேங்காய், இது வந்து நல்ல முத்தின தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேணுன்னா அந்த கொப்பரை இருந்ததுன்னா கொப்பரை எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி தேங்காய் முத்தின தேங்காய் இருந்தால் இதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு அழகு தான் பண்ண போகிறோம். இதுக்கு இவ்வளோதான் சாமான் எடுத்துக்க போகிறேன். பேனில் துளியூண்டு 1/4 ஸ்பூன் கூட கிடையாது துளியூண்டு நெய் போட்டுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம வறுத்துக்கிறதுக்கு எதுவும் போட்டுக்க போகிறதில்ல, எண்ணெய்யோ எண்ணெய் ஊற்ற போட்டதில்ல, இவ்வளோ தான் ஊற்றிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயம் இருக்கு இல்லையா, ஒரு பொரிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல பெருங்காயம் பொரிஞ்செடுத்து இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சாமானையும் போட்டுடலாம். போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதையும் ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப இல்லை, அந்த தண்ணி ஈரப்பசம் அடங்குற அளவுக்கு நம்ம கொப்பரை போட்டிருந்தோன்னா அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். இது நம்ம தேங்காய் போட்டுக்கிறதுனால, இது முத்தின தேங்காய் தான், சும்மா 2 சூடு வர அளவுக்கு லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். இந்த ட்ரை ரோஸ்ட்டு தேங்காயையும் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதெல்லாம் ஆறட்டும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்க போகிறேன். உப்பு தேவையான அளவு, எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இதை மிசிபில் பார்த்துக்கு அரைச்சுட்டேன். இந்த மாதிரி குறைக்குறன்னு அரைச்சுட்டுருக்கேன் தண்ணி விடாமல். இது வந்து அரிசியும் பருப்புமாக ஒரு அழகு போட்டுருக்கோம் பிசிபெலாபாத்துக்கு. இது 1/2 டம்ளர் 3 அழகு தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில். மஞ்சப்பொடி போட்டுட்டேன். இந்த அரிசியை வந்து களைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துட்டேன், இதை போட்டுக்கிறேன். இது வந்து 4 விசில் விட்டுக்கலாம். பிசிபெலாபாத்துக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பிசிபெலாபாத்து வெறும் சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணுவாள். நான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால கொஞ்சோண்டு கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் புளி வந்து 1 சின்ன எலுமிச்சம்பழ அளவு ரெடி பண்ணி போட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்ற போகிறோம். நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். உப்புச்சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இந்த காயெல்லாம் வதக்கிக்கலாம். நம்ம பிசிபெலாபாத்துக்கு எடுத்துட்டு இல்லையா, அந்த கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சுட்டுருக்கு. நான் வந்து இந்த பேருக்கு 4-5 வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். ஒரு வாசனைக்காக போடுறேன். நம்ம வறுத்து அரைச்சதையும் நம்ம போட்டுருக்கோம், சும்மா பேருக்கு போடுறோம் ஒரு வாசனைக்காக. ஆனியன் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆனியன்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டாங்க. நம்ம அரைச்ச பொடியிலையும் வந்து உப்பு போட்டுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் இதில் அதுக்கு நான் கம்மியாக தான் போட்டுருக்கேன். இது காயில் வந்து துளியூண்டு உப்பு போட்டுக்க போகிறேன். அந்த இடத்துக்கு துடி போகிற மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். நானும் நல்லா வதங்கி எடுப்பேன். வதங்க வதங்கட்டும். சாதம் நல்லா குறைச்சலாக வேணும் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சாதத்தில் வந்து இந்த வதங்குற காயை இதில் போட்டுக்கிறேன். நல்லா இது வந்து புளி தண்ணியை போட்டுக்கிறேன்.
அப்புறம் அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யையும் ஊற்றிக்க போகிறேன் நான். கலந்துட்டு காமிக்கிறேன். இதில் மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் கலந்துக்கட்டும். எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். இந்த பொடியெல்லாம் போட்டுட்டோம் இல்லையா, புளி தண்ணியெல்லாம் போட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். பார்த்தேன்னா தெரியும் ரெடி ஆகிட்டுருக்கு. பிசிபிலாபாத் ரெடி. பிசிபிலாபாத் ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா சுட சுட பிசிபெலாபாத் ரெடி. எல்லாரும் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.